ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக என்னென்ன ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, ஓகேங்களா, ஹெட்டிங் டேக். ஸோ அந்த ஹெட்டிங் டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் சைஸ் இருக்குது, வேரியஸ் சைஸ். ஹெட்டிங் டேக்கில் வேரியஸ் சைஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிங் டேக் பார்த்திங்கன்னா H1 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த H1 பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சைஸ் நமக்கு ஹெட்டிங் டேக். இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம், க்ளோஸ் H1. இந்த H1 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா அப் டு த சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். எப்படின்னா நம்பர் 1லேருந்து 1 to 6 வரைக்கும் இருக்குது, நம்ம சைஸ் வந்து 1 to 6 வரைக்கும் இருக்குது இந்த ஹெட்டிங் டேக்கில், ஓகேங்களா. ஹெட்டிங் டேக்கில் சைஸ் வந்து 1 to 6 வரைக்கும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்ப்போம். H3 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். H4 H5 H6 ஸோ இந்த H1 பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற சைஸ் இருக்கும், பிக் சைஸு. ஸோ அதோட கொஞ்சம் கம்மியான சைஸ் 25 அப்படின்னா 24 அப்படின்னு வச்சுக்கோங்க, 24 அப்படின்னா 22 அப்படின்னா இங்கே வந்து 20 அப்புறம் 18 16 அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன. இது வந்து ரொம்ப டின்னி சைஸில் இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும் நம்பர் 6ங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி லார்ஜ் சைஸ் என்னென்னா ஒரு லெட்டர், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெல்கம் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா அதோடய சைஸ் வந்து நமக்கு இப்படி காட்டும், ஸ்மாலாகவும் எழுதலாம், இந்த சைஸு நம்ம வந்து பிக் சைஸாகவும் எழுதலாம். ஸோ இந்த வேரியேஷன் தெரிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த டேக் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டிங் டேக்கில் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 to 6 வரையும் இருக்குது. அது நம்ம எப்படி எழுதுவோம்னா H1 டேகுக்குள்ளார ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார H1 எழுதிக்கிறோம். இங்கே என்ன நம்ம ஹெட்டிங் போட போகிறோமோ அந்த ஹெட்டிங் H1 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது H2 எழுதுகிறோம், இங்கே என்ன ஹெட்டிங் போட்டுக்கலாம், H2 எந்த சைஸ் நமக்கு வேணுமோ அந்த சைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டேக்ஸ்லாம் இருக்குது, என்ன அப்படின்னா பேசிக் டேக்ஸ் வந்து போல்டு B அப்படின்னா நமக்கு வந்து போல்டாக இருக்கும், நம்ம எழுதக்கூடிய லெட்டர் வந்து போல்டு சைஸில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா I அப்படின்னா இட்டாலிக். அடுத்தது U அப்படின்னு இருக்கும், ஸோ U அப்படின்னா அண்டர்லைன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக் டேக்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு டேக் இருக்குது, P அப்படிங்கிறது பேராகிராஃப் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டேகெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த BIUP இந்த டேக் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குள்ளே எழுதுவோம்னா வித்தின் த பாடி செக்ஷன்ஸ்குள்ளார நம்ம எழுதுவோம். இதெல்லாம் நம்ம எங்கே எழுதுவோம் அப்படின்னா வித்தின் த பாடி செக்ஷன்ஸ்குள்ளார எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம், HTML பாருங்கள், ஹெட்டு கொடுத்துக்குறோம், டைட்டில் கொடுத்துக்குறோம், டைட்டிலில் வெல்கம் டு HTML கொடுக்குறேன், டைட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி செக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எழுதணும், ஓகேங்களா. ஸோ என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 வெல்கம் டு ஆல் அப்படின்னு கொடுத்து H1 க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டேக் கொடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா H2 யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், அப் டு H6 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம்,
க்ளோஸ் பண்ணி. அடுத்து இங்கேயே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா போல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, போல்டு கொடுத்து வெல்கம் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுலேயே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்டாலிக் யூஸ் பண்ணிக்கலாம் போல்டு. ஓகேங்களா, இட்டாலிக் யூஸ் பண்ணி வெல்கம் எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம், நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். அடுத்தது அண்டர்லைன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கேஷ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இங்கே போல்டுக்கு பார்த்தீங்கன்னா போல்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், இங்கே வந்து இட்டாலிக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அடுத்தது இங்கே வந்து அண்டர்லைனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே போல்டுக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இட்டாலிக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அண்டர்லைனுக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் பாடி டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்எல்லை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இதை வந்து சிம்பிள் ஹெச்டிஎம்எல் டேக், இது வந்து சாம்பிள் டேக். இன்னும் நிறைய டேக் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.